ஹாய் எவ்ரி ஒன் பிப்டீன் டேஸ் டிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் சேலஞ்சில் இன்னைக்கு டே ஒன் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ரகிள் நினைக்கிற சில் த்ரெட் ஸ்டிச்சஸ்ல என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரேம்க்கு கீழ த்ரெட் ரொம்ப ஃப்ரீயா ஹாண்டில் பண்ணணும் நீட்டுக்கும் அந்த த்ரெட்டுக்கும் கிரிப்னஸ் இருந்தால் மட்டும் போதும் சில் த்ரெட் மேல எடுக்கும் போது நீட்ல வேற எந்த டேரக்ஷன்லயும் சாச்சு பிடிக்காதீங்க நீட்ல எப்பவுமே நைன்டி டிகிரி ஸ்ட்ரைட்டா வச்சு த்ரெட்டு மேல எடுங்க அண்ட் த்ரெட் மேல எடுத்துட்டு பேக் சைட் இப்படி ஃபுல்லா இழுத்துட்டு அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டுக்கு கொண்டு வரக்கூடாது அது மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு டைட் ஆகும் அதனாலையும் த்ரெட் கட் ஆகும் ஸோ நீடில் மேலே டேர்ன் பண்ணும்போது நைன்டி டிகிரி ஸ்ட்ரைட்டாக வச்சு பேக் சைடு ஒரு டர்ன் அகைன் ஃப்ரண்ட்டுக்கு டேர்ன் பண்ணும்போதே நீடில் இன்செர்ட் பண்ணுங்கள் ஸோ ஸ்டிச் உங்களுக்கு கரெக்டாக வரும் அண்ட் டேர்ன் பண்ணும்போது ஒரு டைம் மட்டும் தான் நீடில் டேர்ன் பண்ணணும் இப்படி மேலேருந்து கீழே எடுக்கும்போது ரெண்டு மூணு டைம் இப்படி ரொட்டேட் பண்ணக்கூடாது ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது ஹூ பாயிண்ட்டில் நமக்கு அந்த சில்க் ட்ரெட் மாட்டி நமக்கு பஞ்சு பஞ்சா பெரிய ஆரம்பிக்கும் த்ரெட் எப்பவுமே நீடலோட ஹூப் பாயிண்ட்லேயே தான் இருக்கணும் த்ரெட்டை இங்கே வச்சுட்டு நீட்டில் நம்ம இப்படி கிராஸாக இன்சர்ட் பண்ணும்போது நம்ம அந்த லூப்புக்கு த்ரெட்டை வந்து ஃபுல்லாக இப்படி இழுத்து இப்படி கொண்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கிளாத்தில் சுருக்கம் வரும் ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க த்ரெட்டை எப்பவுமே நீடலோட ஹூப் பாயிண்ட்லேயே வச்சு நீடில் டேர்ன் பண்ணி அடுத்து ஃப்ரெண்ட்டுக்கு மூவ் பண்ணும் உங்களுக்கு கிளாத் சுருக்கம் வராமல் வரும் இப்போ நான் சொன்ன டிப்ஸில் நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு கரெக்ட் பண்ணுங்கள் ஸோ அந்த மிஸ்டேக் என்ன அப்படிங்கிறதையும் வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா யூஸ்ஃபுல் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க நாளைக்கு டே டூவில் வேறு ஒரு டிப்ஸோட பார்க்கலாம் ஸோ அந்த வீடியோஸ் எல்லாமே தெரிஞ்சிக்கிறதுக்கு என்னோடய யூடியூப் Instagram இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபாலோ பண்ணுங்கள் யூ